ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி படிச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் என்னென்ன மாதிரியான ஜாப் போகணும்னு தெரியலை, வெறும் வந்துட்டு நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியுமா, இல்லை டிஎன்பிஎஸ்சி இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, எழுத முடியுமா, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஜாப்ஸ் அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 17 ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்ஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு இதை இருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஜாப்ஸ் இந்த வந்துட்டு, இதில் நீங்கள் தெரியாத ஒரு சில ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை எடுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக அதில் வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒன்லி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் அந்த மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு தான் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். வேறு எங்கேயுமே வந்துட்டு வேலைக்கு போக முடியாது. அண்ட் தென் இதை சூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது கிடையாது. இதை வந்துட்டு நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. ஒரு டிகிரி நம்ம முடிச்சு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, முடிக்கிறாங்க. அந்த நிறைய கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை படிக்காங்க. ஸோ சிலர் ஆர்வத்தோடு எடுத்து படிக்காங்க ஹிஸ்ட்ரி. ஸோ அது படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த தொல்லியல் துறையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டாக ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே ஆர்கியாலஜி ஸ்டடீஸும் இருக்குது, பிஏல வந்துட்டு ஆர்கியாலஜி அப்படிங்கிறது இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஆர்கியாலஜிக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மியூசியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் அப்படின்னு ஒன்று வைக்காங்க இல்லையா, அந்த மியூசியமை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மியூசியமை வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தான் மியூசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங் போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மியூசியம் க்யூரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்தை ஹேண்டில் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது மியூசியாலஜிஸ்ட். இந்த மியூசியம் க்யூரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியமை வந்துட்டு ஆர்கனைஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மியூசியத்தில் எது இருக்கணும், எந்த மரிசையெல்லாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் இருக்கணும், எந்த ஆர்டர் படிலாம் இருக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஆர்ச்சிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ச்சிவிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் மானுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பேப்பரில் எழுதப்பட்ட நிறைய இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் பேப்பர்ஸில் எழுதியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு சுவடியில் எழுதியிருப்பாங்க, ஏடுகள் எழுதியிருப்பாங்க, இதை எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்ச்சிவிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பற்றியான டோட்டல் ரிசர்ச் பண்ணுறது, அந்த ஸ்டோரிஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறது ஹிஸ்டோரியன்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஜாப். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சினி ஃபீல்டில் மூவி இப்போ நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஓல்டேஜ் மூவிஸ் தான் வந்துட்டு எடுக்காங்க, பழைய இதிகாசங்கள்லேருந்து எடுத்து என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க, பொன்னியின் செல்வன். ஸோ அந்த மாதிரி அந்த கதைகளாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி பற்றி வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்து அரண்மனைகள்லாம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் யாரால் தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டால் தான் முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம பேசிக்காக சொன்ன மாதிரி டீச்சர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஓ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்தால் பிஆர்ஓ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் அந்த போஸ்டிங் வந்துட்டு போகலாம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனியாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடையோ இல்லை வந்துட்டு நம்ம குடும்பத்தை பற்றியான ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணுறது, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய ஆன்செஸ்டர். ஒரு படத்தில் இந்த நாடோடிகள் படத்தில் வந்துட்டு இவர் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நீ என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்பார் இல்லையா, அவர் வந்துட்டு சொல்வார், சசிமரன் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்துட்டு என்னுடைய பரம்பரையை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், யார் என்னுடைய பரம்பரை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஹிஸ்ட்ரி படிச்சுருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ட்ரமாட்டிக்
அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளே ரைட் எழுதுறது, கதை எழுதுறது, நாடகத்துக்கான கதை எழுதுறது தான் பார்த்திங்கன்னா ட்ராமாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி வந்துட்டு ஹிஸ்ட்ரி எஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருக்குதோ அது மாதிரி ட்ராமாட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான இது. ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தால் நீங்கள் ஆகலாம். அண்ட் தென் பேராலீகல், பேராலீகல் ஸ்டடி பண்ணுறது, அப்நார்மல் அந்த மாதிரியான இதை என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை, இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஆகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருந்து ஆரம்பிக்கல, ராஜா காலத்துலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட்டர் அண்ட் எடிட்டர், இது ரொம்ப முக்கியம். இந்த பழைய பத்தியான கதைகள் எழுதுறது, எடிட்டர் ஆகிறது, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்க் ரேஞ்சர், இந்த பார்க் ரேஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பார்க்ஸ் நிறைய இருக்கும். இந்த நேஷ்னல் பார்க்கில் அந்த மியூசியம் மாதிரியான இந்த மாதிரியான பழங்காலத்தான இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்த வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது, அந்த இடத்த பற்றியான டோட்டல் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணுறது, இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா பார்க் ரேஞ்சர். இதுக்கே ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா நீங்கள் ஆகலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர் அண்டு ஜேர்னலிஸ்ட், இது சாதாரணமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இந்த மாதிரியான இது படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் தான் அண்டு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறதும் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக லாயர் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட், இது தெரிஞ்சது தான் இல்லையா. நம்ம எந்த ஒரு டிகிரி முடித்தாலும் லாயர் ஆகலாம். ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா ஜியாகிரஃபி அண்ட் தென் இது மாதிரியான பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு கட்டாயமாக லாயர் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்னது இவ்வளோதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான ஜாப், பாப்புலரான ஜாப் ஹிஸ்ட்ரி படித்தா என்னென்ன மாதிரியானதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நிறைய ஜாப் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 90.8. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கட்டாயமாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.